So now we see part 4, question number 5. So you are given A equal to this one, B, C, D. நாலுமே கொடுத்திருக்கு. இந்த LHS உம் RHS உம் ஈக்குவலா இருக்கா, that means true வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ட்ரூ அப்படின்னு தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏக்கும் சிக்கும் இந்த ஏ இல்லையா, ஏவுக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்கு, த்ரீ. த்ரீங்கிற எலிமெண்ட்டு தான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், த்ரீ இஸ் காமன் ஃபார் போத். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி. பிக்கும் டிக்கும் காமன் என்ன இருக்கு, த்ரீ இருக்கு ஃபைவும் இருக்கு. த்ரீ ஃபைவ் இங்கேயும் த்ரீ ஃபைவ். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி இன் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் நம்ம இப்போ போடணும். ஸோ இங்கே என்ன வரும், த்ரீ த்ரீ தென் த்ரீ ஃபைவ், அவ்வளோதான். இதோட முடிஞ்சது. ஸோ இதோட இதை மண்ணன் மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் யார் ஃபைண்டி ஏ கிராஸ் பி. இப்போ ஆர்த்தஸில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா இது ஏவையும் பியும். அப்போது இந்த மாதிரி நிறைய ப்ராக்கெட் போட்டுக்க. எப்போவுமே வந்து ஆர்டர்டு பேரில் ஏல வர எலிமெண்ட் ஃபஸ்ட்டு, பியில் வர எலிமெண்ட் செகண்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா ஈஸியாக போயிடும். ஏல என்ன இருக்குது, ஒன்று. ஸோ ஒன் அதில் டூ, ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ். தென் நெக்ஸ்ட்டு டூ டூ, தென் டூ த்ரீ, தென் டூ ஃபைவ், தென் த்ரீ டூ, இல்லையா, த்ரீ டூ, தென் த்ரீ த்ரீ, த்ரீ ஃபைவ். இது வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து சி டி. சியும் டியும் எடுத்துக்க. சி கிராஸ் டீனா இங்கே த்ரீ. ஸோ த்ரீ ஒன், தென் த்ரீ த்ரீ, தென் த்ரீ ஃபைவ், தென் நெக்ஸ்ட்டு ஃபோர். ஸோ ஃபோர் ஒன், ஃபோர் த்ரீ, ஃபோர் ஃபைவ். இதோட ஓவர். இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்லையே இதனோட இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். இதோட இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது, ஒன் த்ரீயும் த்ரீ ஒன்றும் ஈக்குவல் இல்லை, இந்த ரெண்டுமே வேறு வேறு. ஸோ இதில் ஒன் த்ரீ, த்ரீ த்ரீ இருக்குது பாரு, இங்கேயும் த்ரீ த்ரீ இருக்குது, ஹியர் ஆல்சோ த்ரீ த்ரீ. ஸோ ரைட் த்ரீ கமா த்ரீ. தென் நெக்ஸ்ட் ஒன்று த்ரீ ஃபைவ், இங்கேயும் த்ரீ ஃபைவ், ஹியர் ஆல்சோ த்ரீ ஃபைவ். ஸோ இங்கேயும் த்ரீ ஃபைவ். ஸோ வேறு எலிமெண்ட் ஏதாவது ஆர்டர் பேர் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஸோ இதை டூன் மார்க் பண்ணிக்க. ஸோ எல்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர்த்தர். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், எஸ் இட் இஸ் ட்ரூ, எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சொல் தான். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபஸ்ட்டு செட்டில் வர்றது இங்கே இதோட எலிமெண்ட் ஃபஸ்ட் எழுதணும், செகண்ட் செட்டோட செகண்ட் செட்டில் வர்ற எலிமெண்ட்ஸ் வந்து செகண்ட் எழுதணும். இதை மட்டும் நல்லா யாரும் தேங்க்யூ.